பிடிசி நண்பீதி எங்களுக்கு வணங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று ஜங்கு கண்ணில் வந்த தண்ணி வந்து என் மனசில் இன்னமும் அப்படி நிற்கிது தண்ணி ஃபீல் நீங்கள் இருந்தால் இன்னும் நம்ம வீடியோ பார்க்கல அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவே பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் வந்து ஃபைட்டை பற்றியும் பேசிட்டோம், பட் இன்னொரு காதலான மேட்டர் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியன் பொண்ணோட பேரை சொன்னார்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு ஹிந்தி வேர்டு, அதை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எது உண்மைன்னு வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் ஆல்ரெடி வந்து உங்களையே தெரியும், அந்த சிவாங்கி மேட்ரு ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணோட பேரும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மேட்ருலாம் போயிட்டுருக்கப்போ இந்தியா சைடு ஒரு லவ் க்ரியேட் ஆகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி குதிக்கிறீங்களா? கூடிய சீக்கிரம் நம்ம பேரும் அந்த லைவில் அவர் ஜங்குக்கு ஒரு வாயால் சொல்லும்பா, கிம் தேங்க் அவர் பாயால் படித்து ஒரு ஃப்ளட் பண்ணும்பா அப்படின்னு நினச்சி மறக்காமல் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய்டும், ஏன்னா இன்னொரு லவ் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்தியா பேர் வந்து நிறையாவே வந்துட்டுருக்கு. இது என்ன மர்மமோ மாயமோ காதலோ இல்லை பிரேமமோ காதலோ பிரேமம் என்ன அந்த பியாரோ இது வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மேஜிக் மட்டும் நடந்துட்டுருக்கு. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அவர் பார்த்தீங்கன்னா கிம்தேமா இருக்கட்டும் இல்லை வந்து ஜங்குக்கா இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இல்லை ஒவ்வொரு இந்தியன் நேஷன்ஸாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டைம் சிவாங்கி வந்தாலும் இப்போ என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் கிம்தேங்கிட்ட போய் சொன்னிச்சு, ஏங்க உங்கள்கிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 60 செகண்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா? அதுக்கு அவர் என்ன பதில் உங்களுக்கே தெரியும், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். இதே கிளி வந்து இவர்கிட்ட வந்திருக்கு, ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான், பிடிஎஸ் ஆர்மிலாம் இப்படி தான் சொல்லிட்டுருக்காங்களாம் லைவில். ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜங்கு கிட்ட கேட்டிருக்கேன் அந்த பொண்ணு. அதுக்கு அவர் ஓகேவும் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை வந்து ஹனின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஸோ யோசிச்சு பார்த்தேன் கொரியனில், எவப்பா இவர் சொல்கிறப்பே ஹனி மாதிரி இருக்குது, அதை அவர் ஹனின்னு சொல்கிறப்ப இன்னும் ஸ்வீட்டு தான்ப்பா, ஒரு வேளை அந்த இடத்துல ஏன் பேர் இருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். பட் அவர் படித்த பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லியிருக்காரா. அண்ட் ஃபுல் நேம் சொல்லுன்னா ஜியான் கன்யா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். ஸோ இது வந்து நீங்கள் ஹிந்தி பேராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப். அண்ட் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கன்யா அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து கேர்ள்னு சொல்லி அர்த்தமா. ஸோ மேபி வந்து நான் ஜியான் அதாவது ஜங்கு கூட ஷேர் நேமை வந்து முடி வச்சுட்டு நான் வந்து ஜியானோட கேர்ள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களோ, இல்லை அவங்க பேரே வந்து கன்யா அப்படி தான் உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரில. பட் வந்து அங்கே இருக்க மேட்டர் நம்ம ஆளுங்க தான்ப்பா சொன்ன பேர் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸாக என்ஜாய்மெண்ட்டில் இருந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஏன் பெரிய என் தலைமை படிக்கிறான், நானும் இதை என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன், ஹனின்னு சொல்கிறானே இல்லையோ டியர்னாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இல்லை பேபுனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்லாம் மூச்சை போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்களான்னு இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஒருவேளை உங்கள் பேர் இப்படி படிச்சிருந்தா இந்நேரம் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க, அதாவது பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், அதில் வந்து செஞ்சுரி எடுத்த அளவுக்கு வந்து ஹாப்பினஸ்ல இருந்திருப்பீங்க சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் விடைபெறேன். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். லைவ்ல பேர் வரப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு விடைபெறதான் ஆஜி. லவ் யூ ஆல், டாடா, பை பை, சேஃபாருங்க, டாடா.